அந்த வீதியில் ஒவ்வொருத்தரும் பரபரப்பாக அவங்கவுங்க வீட்டு வேலைங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு கீரைக்காரம்மா ஒரு வீட்டு வாசன் முன்னாடி நின்று அம்மா கீரை வாங்கிக்கிறீங்களா அப்படின்ட்டு கற்றுக்கிட்டே நின்னாங்க அந்த வீட்டு வாசலில் அந்த அம்மாவோட மகன் அங்கே படிச்சுக்கிட்டு உக்காண்டிருந்தான் சரி இருங்க கீரைக்காரம்மா எங்கள் அம்மாவை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே இருந்த அவங்க அம்மாவை வெளியில் கூட்டிக்கிட்டு வரான் அந்த அம்மாவை பார்த்த அந்த கீரைக்காரம்மா ஏமா கீரை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மாவும் சரி வாங்கிக்கிறேன் ஒரு கட்டு எவ்வளோ விலை அப்படின்னு கேட்டாங்க அந்த கீரைக்காரம்மா ஒரு கட்டு இருபது ரூபாமா அப்படின்னு சொன்னாங்க சரி மூணு கட்டு ஐம்பது ரூபான்னு எனக்கு கொடு அப்படின்னு பேரம் பேசுனாங்க அதுக்கு அந்த கீரைக்காரம்மா இல்லைம்மா கட்டுப்படி ஆகாது ஐம்பத்தஞ்சு ரூபான்னு வேணால் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்போ அந்த வீட்டுக்காரம்மா நீ அம்பது ரூபான்னு கொடுத்தா கொடு இல்லைன்னா எனக்கு அந்த கீரை வேணாம் அப்படின்னு கராராக சொல்லிடுறாங்க அந்த கீரைக்காரம்மாவும் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு சரிம்மா அப்படியே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அப்புறம் அந்தம்மா ஏன் உன் முகம் ரொம்ப வாடி இருக்குது நீ காலையில் சாப்பிட்டு வந்தியா அப்படின்னு அந்த கீரைக்காரம்மா கிட்ட கேட்குறாங்க அதுக்கு கீரைக்காரம்மா இல்லைம்மா நான் வீட்டுக்கு போய் இனிமே தான் கஞ்சி வச்சு குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த வீட்டுக்காரம்மா இருமா கொஞ்ச நேரம் வரேன்னு உள்ளே போயிட்டு ஒரு தட்டில் ஆறு இட்லி சுட சுட வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான சட்னியும் போட்டு அந்த கீரைக்காரம்மா கிட்ட கொடுக்குறாங்க அவங்களும் திருப்தியாக அதை சாப்பிட்டுட்டு கீரை விற்கிறதுக்கு போயிடுறாங்க அந்த மகன் வந்து அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க ஏம்மா நீ பத்து ரூபாய்க்கு அவ்வளோ பேரம் பேசினியே ஆனால் இவ்வளவு இட்லி கொண்டு வந்து அந்த கீரக்காரம்மாக்கு கொடுத்தியே இது என்ன அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க அந்த கீரக்காரம்மா கிட்ட நான் பேசினது வியாபாரம் வியாபாரத்தில் என்ன தர்மம் பார்க்கணுமோ அதை பார்த்தேன் ஆனால் அவங்க பசியில் வாடி இருந்தாங்க அதனால இட்லி கொண்டு வந்து கொடுத்தேன் அது வந்து நம்ம கொடுக்கணுங்கிறது ஈகை தர்மம் எந் எங்கே எந்த இடத்துல எந்த தர்மம் பார்க்கணுமோ அந்த தர்மத்தை பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க